விஷுவல்ஸை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஐடியா கொடுக்க போகிறேன். சி ஆஃப்டர் இஐஒய் வந்ததுன்னா அதோடைய சவுண்ட் வந்து சாஃப்ட் சவுண்ட். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இதை எப்படி படிப்பாங்கன்னா செல், சீடர், சைக்கிள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்பாங்க. சீக்கு அடுத்தது இஐஒய் வந்ததுன்னா அதோடைய சவுண்டு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா சாஃப்ட் சவுண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ஜி அப்படின்னா அதனுடைய சவுண்ட் வந்து ஜு. ஜிக்கு அடுத்தது இஐஒய் வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் வந்து ஜ். ஜென்டில், ஜிஞ்சர், ஜிம் அப்படின்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு ஆட் சவுண்ட். சீனுடைய சவுண்ட் வந்து என்னென்னா சீக்கு அடுத்தது ஏஓயூ வந்ததுன்னா அதனுடைய சவுண்ட் வந்து கேட், காட், கட். நெக்ஸ்ட்டு ஆட் ஜி. ஜீனுடைய சவுண்ட் இங்கே எப்படி சொல்லணும்னா கு அப்படின்னு சொல்லணும். ஜிக்கு அடுத்தது ஏஓயூ வந்ததுன்னா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கு. கேஸ், காட், கன். இங்கே வந்து சிம்பிளாக ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சிஜிக்கு அடுத்தது இஐஒய் வந்தால் அதோடைய சவுண்ட் வந்து ஜி. சிக்கு அடுத்தது ஏஓயூ வந்ததுன்னா அதோடைய சவுண்ட் வந்து ஜீனுடைய சவுண்டு கு. இது ஆட் சவுண்ட், இது சாஃப்ட் சவுண்டுன்னு சொல்லி கொடுத்துடணும். இந்த சவுண்டு நம்ம எதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோன்னா ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிப்பாங்க. சிக்கு அடுத்தது என்ன சவுண்டு யூஸ் பண்ணுறது, இஸ் சவுண்டு யூஸ் பண்ணுறதா, இக்கு சவுண்டு யூஸ் பண்ணுறதா, அதே மாதிரி ஜிக்கு வந்து இஜ்ஜு சவுண்டு யூஸ் பண்ணுறதா, இக்கு சவுண்டு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு. இதை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த சவுண்டை வந்து கரெக்டாக படிச்சுப்பாங்க. அதுக்காக நம்ம இந்த ரூல்ஸை நாம் சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு ஐடியாவாக நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது டி வவல் சவுண்டுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தி சவுண்டுன்னு யூஸ் பண்ணணும். ஆப்பிள், ஆரேஞ்ச் அப்படின்னா அந்த வவல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தி சவுண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா த, பால், பேட், டாக், இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம த யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டோன்னா அவங்க என்ன எதுக்கு யூஸ் ஆகுனா பெட்டர் ப்ரொனன்சியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து டெஃபினைட் ஆர்டிக்கலில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஐடியாவாக கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல எஃப், எல், எஸ், இசட் எல்லாம் டபுள் ஆகும் அப்படின்னா ஒன் சிலபல் வேர்டில் எஃப், எல், எஸ், இசட்லாம் டபுள் ஆகும். ஒன் சிலபல் வேர்ட்னா ஒரே ஒரு வவல் சவுண்டு மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஆ, ஈ, ஆ, இதை தான் ஒன் சிலபல் வேர்டுன்னு சொல்கிறோம். இதில் ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துலலாம் டபுள் எஃப் யூஸ் பண்ணணும். இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். ஆ, ஈ, ஆலாம் ஷார்ட் வவல் சவுண்ட். இந்த ஷார்ட் வவல் சவுண்டுக்கு அடுத்ததெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டபுள் எஃப் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒன் சிலபல் வேர்ட் ஆஃப்டர் ஷார்ட் வவல். இந்த ரூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக ஒரு எஃப் போடுறதா, ரெண்டு எஃப் போடுறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுவாங்க. அப்போ வந்து இதை ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து தெளிவாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க எந்த இடத்துல டபுள் எஃப் வரும், டபுள் எல் வரும், டபுள் எஸ் வரும், டபுள் இசட் வரும். இதை ஒரு ஐடியாவாக நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டிஜிஇ யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல ஜிஇ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது ஷார்ட் வவல் சவுண்ட் ஆ, ஏ, ஈ, ஆ, ஆலாம் ஷார்ட் வவல் சவுண்ட். இதுக்கு அடுத்தது எல்லாமே என்ன யூஸ் பண்ணலான்னா டிஜிஇ யூஸ் பண்ணலாம். லாங் வவல் சவுண்ட் அதாவது கடைசியில் ஈயில் முடிஞ்சால் அதனுடைய சவுண்ட் வந்து எய், கேஜ், ரேஜ், ஏஜ், யூஜ், ஸ்டேஜ். அப்போ நாம் என்ன யூஸ் பண்ணலான்னா ஜிஇ யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஷார்ட் வவல் சவுண்டுக்கு அப்புறம் டிஜிஇ கரெக்டாக எழுதுவான், இந்த லாங் வவலுக்கு அடுத்தது அவன் கரெக்டாக ஜிஇ எழுதுவான். ஷார்ட் வவல் லாங் வவல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல நான் ஏன் ஜிஇ யூஸ் பண்ணியிருக்கேன்னா வவலுக்கு அப்புறம் ஆர், எல், என் வந்ததுன்னா ஜிஇ யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெல்லிங் ரூல் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னா அவன் வந்து பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதுவான். ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பெல்லிங் ரூல் வந்து. எந்த இடத்துல டிஜிஇ யூஸ் பண்ணணும், ஜிஇ யூஸ் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும்.